ஹலோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து இன்னொரு புது கதைய சொல்ல போறேன். அது என்ன கதைனா ரத்த ஏரி. டோலக்கூருங்கிற காட்டுல நிறைய விலங்குகள் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்துச்சான். அந்த காட்டுல ஒரு ஏரியும் இருந்துச்சான். எல்லா விலங்குகளுக்கும் அந்த ஏரிய பத்தி தெரியும். அது ஒரு ரத்த ஏரின்னு தெரியும். இந்த ஏரிய விட்டா விலங்குகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வேற ஏரியே இல்லையாம். அதனால எல்லா விலங்குகளும் இந்த ஏரியில தண்ணி குடிச்சே ஆகணுமா. எல்லா விலங்குகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, சூரியன் மறைறதுக்கு முன்னாடியே எல்லா விலங்குகளும் அவங்களோட வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா யாராவது அந்த ஏரி பக்கம் தனியா போனாங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. அதான் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அந்த ஏரி கிட்ட தனியா போகவே போகாதுங்களாம். ஒரு நாள் சுண்ணுங்கிற ஒரு மான் அந்த காட்டுல வாழறதுக்கு வந்துகிட்டு இருந்துச்சான். அட பிரமாதம், இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கு. இங்க எனக்கு விளையாடுறதுக்கும் இடம் இருக்கு, அதோட சாப்பிடுறதுக்கும் உணவுகள் இருக்கு. அந்த இடத்துல அந்த மானை தனியா பாத்துட்டு ஜக்குங்கிற குரங்கு அந்த மான் கிட்ட போச்சான். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே. என் பேரு சொன்னு, நான் பக்கத்துல இருக்க காட்டுல இருந்து இங்க வந்திருக்கேன். இன்னொரு கேள்விக்கும் பதில சொல்லு. நீ உன்னோட காட்டை விட்டுட்டு இந்த காட்டுக்கு எதுக்காக வந்திருக்க? நான் இந்த காட்டுல தங்க வந்திருக்கேன். இனிமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த காட்டுல இருக்கிற விலங்குகள் எல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அவங்க எல்லாம் உன் கூட கண்டிப்பா நட்பா இருப்பாங்க. என்ன, நீ சொல்றது உண்மைதானா? ஆமா சொன்னு, நான் இவங்களை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் சாயந்தரம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உன்னை வந்து பாக்குறேன். இப்ப கொஞ்ச நேரம் நீ இங்க ஓய்வு எடுத்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீ கண்டிப்பா என்ன கூப்பிடணும். நான் பக்கத்துல இருக்கிற அந்த மரத்து மேலதான் இருப்பேன். கூப்பிடணும்னா உன் பேரை எனக்கு சொல்லு. உன் பேர் தெரியாம எப்படி கூப்பிடுவேன்? ஒரு விஷயம், இங்க தண்ணி குடிக்கிறதுக்கு பக்கத்துல ஏதாவது ஏரி குளம் இருக்கா? என்ன மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல என் பேரையே சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேரு ஜக்கா. இங்க எல்லாரும் என்ன அன்பா ஜக்குன்னு கூப்பிடுவாங்க. நீயும் இனிமே என்ன ஜக்குன்னே கூப்பிடலாம். இங்க பக்கத்துலதான் ஒரு ஏரி இருக்கு, நீ அந்த ஏரியில போய் தண்ணிய குடிக்கலாம். அப்படின்னா சரி ஜக்கு, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னை இன்னைக்கு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். உன்ன நான் சாயங்காலமா வந்து பாக்குறேன். அப்படியே ஆகட்டும் சுண்ணு, ஏதாவது தேவனா கண்டிப்பா என்ன கேளு. ஜக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சான். அப்புறம் சுண்ணு அங்க மரத்துக்கு கீழே உட்காந்து ஓய்வு எடுத்துச்சான். சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா ஜக்கு அங்க இருந்த மத்த விலங்குகள் கிட்ட சுண்ணுவை பத்தி சொல்லிச்சான். அந்த இடத்துல சுண்ணுவும் ஒரு குட்டி முயலும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. காலம் போக போக அவங்க ரெண்டு பேரும் காட்டிலேயே நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். எப்பவும் போல ஒரு நாள் சுண்ணு அந்த ஏரி பக்கமா தண்ணி குடிக்கிறதுக்கு போச்சான். இந்த நேரத்துல இந்த ஏரி கிட்ட ஏன் யாருமே வர மாட்டாங்க? இந்த காட்டுல இருக்க விலங்குகளுக்கு இந்த நேரத்துல தாகமே எடுக்காதா என்ன? அப்பதான் சுண்ணு பாத்துச்சான், ஏரிக்கு நடுவுல ஒரு பெரிய முதல நீந்திக்கிட்டு வந்துட்டு இருந்தத சுண்ணு பாத்துச்சான். சுண்ணு அந்த முதலைய பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுச்சு. அப்புறமா சுண்ணு அந்த இடத்த விட்டுட்டு காட்டு பக்கமா ஓடிடுச்சான். அப்ப வழியில அது சீக்குங்கிற முயல பாத்துச்சான். என்னாச்சு சுண்ணு, இவ்ளோ பயத்தோட நீ எங்க ஓடிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சீக்கு, நான் தண்ணி குடிக்கலான்னு ஏறிக்கிட்டு போயிருந்தேன். அங்க ஒரு முதலைய பாத்த. அந்த மாதிரி ஒரு முதலைய இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அது என்ன தாக்குறதுக்காக என் பக்கமா வந்துச்சு. இங்க பாரு சுண்ணு, உனக்கு தெரியாதா அந்த ஏரி ஒரு ரத்த ஏரி. அந்த ஏரிக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் யாரும் போகவே மாட்டாங்க. அப்படியா? எனக்கு இத பத்தி எந்த விஷயமும் தெரியாதே. நான் தினமும் இந்த நேரத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக தனியா தான் அங்க போறேன். அப்ப அந்த இடத்துக்கு ஜக்கு குரங்கும் வந்துச்சான். சுண்ணு நடந்தது எல்லாத்தையும் ஜக்கு கிட்ட சொல்லிச்சான். நீ என்ன மன்னிச்சிடு சுண்ணு, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். அந்த ரத்த ஏரிய பத்தி நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் ஜக்கு. நான் இனிமேல் தனியா அந்த ஏரிக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு போகவே மாட்டேன். ஆனா அந்த ஏரியில முதல எங்க இருந்து வந்தது?
அத பத்தி நாம கண்டிப்பா யோசிச்சாகணும். நீங்க ரெண்டு பேரும் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஏரியில இருக்கிற முதலைய பத்தி யாருக்குமே தெரிய கூடாது. சரி சரி சீக்கு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் இந்த விஷயத்தை பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டோம். சீக்கு அன்னைக்கு ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்ல. சீக்கு என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா, அந்த ஏரிக்குள்ள முதலை எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சுதான். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சீக்குக்கு ரத்த ஏரிய பத்தி ஒரு ஐடியா வந்துச்சு. ஓ, அப்படின்னா ஏரி கிட்ட எந்த விலங்கும் மாயமா மறையல. ஏரிக்குள்ள இருக்கிற முதலைதான் எல்லா விலங்கையும் சாப்பிட்டு இருக்கு. ஏரிக்குள்ள இருக்கிற முதலைய பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிதான் ஆகணும். சீக்கு அந்த முதலைய பத்தி எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக காலையிலேயே எல்லா விலங்குகளையும் கூட்டிக்கிட்டு அந்த ஏரி கிட்ட போச்சான். அந்த முதலை எல்லா விலங்குகளும் ஒரே சமயத்துல வரத பார்த்து பயந்துருச்சான். அப்புறம் அந்த ஏரிக்குள்ள முதலை போய் ஒளிஞ்சுக்கிச்சான். அப்புறம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அது ஒரு கல்லு மாதிரி தெரிஞ்சுதான். அதை பார்த்த விலங்குகள் என்ன சொல்லுச்சுன்னா, அட திடீர்னு அந்த கல்லு எங்க இருந்து வந்தது? இதுக்கு முன்னாடி எந்த கல்லும் இல்லையே. இல்ல இல்ல, இது ஒண்ணும் கல்லு இல்ல, இது ஒரு முதலை. சீக்கு சொல்றதுதான் உண்மை, இது ஒரு முதலை. எந்த விலங்கும் இது சொன்னதை நம்பவே இல்லை. சீக்குவுக்கு அந்த முதலைய பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுது. அப்பதான் சீக்குவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அட ஆமா, இது ஒரு கல்லு தான். இது உண்மையிலேயே ஒரு கல்லா இல்லையாங்கிற விஷயத்த நாம அந்த கல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கேட்ட அந்த முதலை உடனே பதில கொடுத்துச்சான். ஆமா, நான் ஒரு கல்லுதான். இந்த ஏரியில எந்த முதலையும் இல்ல. இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். இங்க பாரு முதலையே, நீ முதல்ல வெளியே வா. நீ இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. கல்லு எங்கயாவது பேசுமா? அப்பதான் எல்லா விலங்குகளுக்கும் புரிஞ்சுதான், அது ஒரு கல்லு இல்ல முதலன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதான். எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து முதலைய ஏறி விட்டு துரத்துருச்சிங்களாம். இந்த மாதிரிதான் சீக்கு தன்னுடைய அறிவால ரத்த ஏரியோட உண்மையை எல்லார் முன்னாடியும் கொண்டு வந்துச்சான். பசங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே நம்ம விருப்பப்படி வேலை செய்யணும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.